ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனகை கர்த்தர் இன்றும் உங்கள் மத்தியில் அவருடைய சத்தத்தை துணிக்க பண்ண போகிறதுக்காக தேவனகை கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அடி பரிசுத்த ஆவியானவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்களே எங்களோடு உறவாட போகிறீங்க, நீங்களே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. கேட்கிற எங்க யாவருடைய இருதயங்களும் சிந்தைகளும் உருவகப்படுவதாக, உங்க கரத்துக்களை முற்றிலும் தாழ்த்தி தந்தருளுகிற எல்லா கனமும் சீவுள்ள தினக்கத்தில் ஒருவருக்கே செலுத்துகிற அடி இந்த இடத்துல பிரயோஜனமான லேசப்பா. முற்றிலும் உங்க கரத்துல தாழ்த்தி தந்தருளுகிற மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் சீவுனில் அமைந்த தகப்பனே, ஏழு வாதைகளுடைய ஏழு தூதர்களை குறிச்சு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஆவிக்குரிய அர்த்தங்களை குறித்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி வளரணும், எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடைபெற போகிறது, அது நிமித்தம் நம்மளுக்கு சேதம் வராம இருக்கணும்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாற்றப்படணும் அப்படிங்கறது நம்மளுக்கு இயேசப்பா அழகா ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பது போல கற்றுக் கொடுத்து வருகிறாங்க. நிச்சயமா அதை கேட்கிற யாவருடைய இருதயங்களும் திறக்கப்பட்டதுக்காக தேவனக்கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இது ஒரு சின்ன அறிவிப்பு, நீங்க கால் பண்ணுகிறவர்களா இருந்தீங்கன்னா நீங்க 20ஆம் தேதிக்கு மேல நீங்க கொஞ்சம் கால் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு போன் கால் எடுக்க முடியாதுங்கிறத விட எனக்கு கொடுத்த கட்டளை அது. அதனால நீங்க தயவு செஞ்சு 20ஆம் தேதிக்கு மேல நீங்க கால் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா அதுக்கு பிற்பாடு தேவன கேக்கத்துல அந்த கால்கள் அட்டன் பண்ண உதவி செய்வாங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஹலேலூயா. பாருங்க, தேவனகை கர்த்தர் நேற்று நம்மளுக்கு 4 விதமான காரியங்களை குறித்து கற்றுக் கொடுத்தாங்க. பூமியின் மேல ஊற்றின காரியம், அது நிமித்தம் புண்கள், அப்பமாக்கு சமுத்திரத்தின் மேல ஊற்றினது, அது நிமித்தம் ரத்தம் போல மாற்றப்பட்டிருந்தது. 3வது, நீரூற்றிகளிலும் ஆறுகள் மேல் ஊற்றினது, அது அந்த தண்ணீர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரத்தமா மாற்றப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியன் மேல அப்ப அந்த பொற்கலசங்கள் ஊற்றப்பட்ட காரியங்கள், அது நிமித்தம் என்னென்ன காரியங்கள்லாம் சம்பவிக்கப்படும். அது மாத்திரமல்ல, அது நிமித்தம் வானங்கள், நிலவுகள் எல்லாமே கொந்தளிக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனகை கர்த்தர் நேற்று வரைக்கும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கு தேவனகை கர்த்தர் நம்மளோடு பேச போற காரியங்கள் 5வது தூதனை குறித்து தேவனகை கர்த்தர் நம்மளோடு உறவாட போகிறாங்க. ஹல்லேலூயா. அப்பாவுக்கு சுத்திரனடி 5வது தூதன் என்ன செய்றாராமா பாருங்க. தன்னுடைய கலசத்தில் உள்ளத மிருகத்தினுடைய ராஜ்ய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ராஜ்ய பாரம் இருளடைந்தது. அது மாத்திரமல்ல, இருளடைந்தாலும் அவர்களுடைய இருதயங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது. தம்முடைய வாய் நிமித்த நாவுகளை கடித்து அந்த புண்களோடு தேவனாகிய கர்த்தரை தூசித்துக் கொண்டு மனம் திரும்ப மனதில்லாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 5வது தூதன் ஊற்றின பொற்கலசங்கள் மிருகத்தின் அப்பம சிங்காசனத்தின் மேல் ஊற்றப்பட்டது. அதன் மேல ஊற்றப்பட்ட உடனே அந்த ராஜ்யங்கள் எல்லாமே இருளடைய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஆனா என்ன நடக்க போற சம்பவங்கள், என்ன நடக்க போகிறது? ஆயத்தீர்ப்பு நாட்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் அந்த பாதாள திறவுகள், பாதாளங்களை திறக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சத்ருவானவன் இந்த உலகத்துக்குள்ள ஆளுகை செய்யும் போது எப்படிப்பட்ட இருள் நம்மள சூழ்ந்து கொள்ளும் அப்படிங்கறதுக்காக தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றப்பட்ட அந்த கோபக்கல, அந்த கலசம் எல்லாவற்றையும் இருளடைய செய்தது. அப்போ ராஜ்யங்கள் எல்லாம் தத்தளிக்கும் காலங்கள் வரும். அதிகாரிகள் மத்தியில எனும ஆள போகிற அப்பமக்கு சத்திர ஆட்சிகள் எப்படிப்பட்டதா இருக்கும்னா மிருகத்தினுடைய ஆட்சிகளா இருக்க போகிறது. மிகவும் கொடூரமான காரியங்கள் தேசம் எங்கிலும் நடைபெற போகிறது. ஹல்லேலூயா. அதாவது இந்த இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது, உலகம் எங்கிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும். அதுலயும் பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள், அப்ப நாம எல்லாமே எதுக்குள்ள இருப்போம், காரிருளுக்குள்ள தள்ளப்பட்டு இருப்போம். ஆனா அந்த இடத்துலயும் உண்மையாய் தேவனகைய தேடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய செட்டைகளுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைக்குள்ள நம்ம மறைக்கப்பட்டவர்களா இருக்கும் போது நம்மளுக்கு பாதுகாப்பு உண்டு. மகனே மகளே, தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார், நீ அவருடைய செட்டைக்குள்ள மறைக்கப்பட்ட மகனா மகளா இருந்தாயானால் உனக்குள்ள பாதுகாப்பு கெட்டியாக நிலைத்திருக்கும் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஏன்னா அதுக்கு இடையில நிறைய சூழ்நிலைகளை நம்ம கடந்து வர வேண்டியது உண்டு. ஹல்லேலூயா. அந்த மனுஷர்களுடைய அந்த ராஜ்யங்கள் எப்படி இருக்கும், மிருகத்தினுடைய ராஜ்யங்களை போன்று காணப்படும். ஹல்லேலூயா. அது மிகவும் கொடூரமாக காணப்படும். அப்ப அவர்களுடைய கட்டளை அவர்கள் என்ன அறிவிக்க இடுகிறார்களோ இப்ப நடப்பதை காட்டிலும் இனிமே நடக்க போகிற சம்பவங்கள் மிகவும் கொடிதா இருக்கும், மகா கொடிதா இருக்கும் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அப்ப இந்த காரிருள் அப்பமக்கு சுத்திரநடி நம்மளை மூடிச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை தரங்கள் மூடப்பட்டு விடும். ஹல்லேலூயா. இருள் நம்மளை சூழ்ந்துருச்சுன்னா அப்ப நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்க. உலக பிரகாரம் ஒரு சின்ன ஓமையை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. கரண்ட் இல்லாத சமயத்துல நம்மளுக்கு எந்த ஒரு வெளிச்சமும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்கும்,
அதே காட்டிலும் காரிருள் நம்மள மூடிருச்சுன்னா அப்பமா கிறிஸ்தவத்துல நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு எட்டாது. தேவனகேக்கத்துல ஒரு ஓமையை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம், அப்ப நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம், நிறைய ஜெபிக்கிறவர்களா இருப்போம். அப்பமா கிறிஸ்தவத்துல ஆன உன்னுடைய ஜெபம் பரலோகத்துக்கு எட்டுதா, வான மண்டலத்துக்கு போகுதா? அது மாத்திரமல்ல, தேவனகே கர்த்தருடைய செவிக்கு அந்த உன்னுடைய வார்த்தைகள் போகிறதா அப்படிங்கறத நம்ம அறிந்து ஆராய வேண்டும். ஹாலேலூயா. தேவனகே கர்த்தரில கற்றுக் கொடுக்கிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய ஜெபிப்போம், ஆனா பாத்தீங்கன்னா முன்னாடி காரிருள் இருக்கும். ஹாலேலூயா. காரிருள் இருக்கும், இருள் சூழ்ந்த தன்மை இருக்கும், ஃபுல்லா பிளாங்கா இருக்கும், இருட்டா இருக்கும் சிலருடைய வாழ்க்கையிலாம். ஏன்னா இது எப்படி தெரியும்னா, நம்மளுக்கு ஆவிக்குரிய கண்கள் நம்மளுக்கு திறக்கப்பட்டது உண்டானால் நிச்சயமா நீங்க அதை உங்க கண் கூட காணலாம். ஹாலேலூயா. நம்மளுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாம இருக்கிறது நிமித்தம் தான் நம்மளுக்கு அநேக காரியங்கள் தெரியப்படல. ஹாலேலூயா. அப்பமா கிறிஸ்தவத்துல நம்முடைய ஆவிக்குரிய கண்களை தேவனுடைய கர்த்தர் திறந்துட்டார் அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம கேட்கணும், ஏசப்பா என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருள், நான் உங்களுடைய அநேக காரியங்களை காண எனக்கு கற்றுக் கொடுங்க. நம்ம வாயை திறந்து கேட்க கேட்க தேவனுடைய கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறாங்க. ஹாலேலூயா. அப்பமா கிறிஸ்தவத்துல அடி நம்ம ஜெபிக்கும் போது தேவனுடைய கர்த்தரிடத்துல நீங்க சொல்ல வேண்டிய காரியம், வானமண்டலத்தில் இருக்க எல்லா வல்லமைகளை முறித்து போடுங்க ஏசப்பா, என்னுடைய ஜெபத்தை கேட்க முடியாதபடி போராடுகிற எல்லா அந்தகார காரியங்களை நீங்க அகற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வாய் அப்ப உள்ளான ஆழத்துல இருந்து தேவ சமூகத்துல கேட்கும் போது நிச்சயமா உடைய ஜெபத்துக்கு பதில் இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில இப்படியே ஜெபிச்சுட்டே இருப்போம், ஆனா பதிலே இல்லை. ஏன்னு சொல்லி பார்க்கும் போது ஒரு சிலருக்கு தேவனுடைய கர்த்தர் அந்த காரியங்களை நியமித்து வைத்திருப்பார். ஒரு சிலருடைய ஜெபத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல தடைகள் கட்டுகள் போன்று கட்டப்பட்டு இருக்கும். ஹலேலூயா. அந்த தடைகளையும் அந்த கட்டுகளையும் உடைப்பதற்கு உங்க ஒவ்வொருவருக்குமே, நம்ம ஒவ்வொருவருக்குமே தேவனுடைய கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஏசப்பா எனக்கு முன்பாக இருக்கிற வான மண்டலத்துல போராடுகிற எல்லா வல்லமைகளையும் நீங்க முறித்து கேன்சல் பண்ணுங்க, என்னுடைய ஜெபத்தை அப்பா நீங்க அங்கீகரித்துக் கொள்ளுங்க, என்னுடைய ஜெபம் உங்க காதுகளுக்கு எட்டட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகும். நம்மளுக்கு ஜெபத்துக்கு முன்பாக இருக்கிற அந்த வல்லமைகள் விலக்கப்படும். அநேகருடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்த தன்மை இருந்துச்சுன்னா, தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில இல்லன்னா கண்டிப்பா இருள் சூழ்ந்திருக்கும். ஹலேலூயா. அப்போ இந்த மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல ஊற்றுகிற அந்த ராஜ்யத்துல ஊற்றுகிற அந்த பொற்கலசத்தின் நிமித்தம் ஊற்றுகிற அந்த வாத அந்த அளவுக்கு ஒரு இருளை உண்டாக்க போகிறது. ஹலேலூயா. நட்சத்திரங்கள் முதற்கொண்டு எந்த வெளிச்சமும் இருக்காது. ஹலேலூயா. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? இருள் சூழ்ந்த தன்மைக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய கண்கள் கட்டப்பட்ட தன்மைக்குள்ள இருக்கிறது. ஹலேலூயா. நம்முடைய சிந்தைகள் கட்டப்பட்ட தன்மைக்குள்ள இருக்கிறது. நம்முடைய அப்பா இருதயங்கள் கட்டப்பட்ட தன்மைக்குள்ள இருக்கிறது. அப்பாமா கிறிஸ்தவத்திரண்டு அடி இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை நாடுகள், துக்கங்கள், வியாகுலங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், நிந்தைகள், கடன்கள், இப்படிப்பட்ட வியாதிகள், அப்ப இப்படிப்பட்ட பலவீனங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செயல்படுது அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை அப்பா அம்மா கிறிஸ்தவத்துல நம்முடைய கூடாரம், நம்முடைய சிந்தை எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கிறது? இருள் சூழ்ந்த தன்மையா இருக்கிறது. ஆனா தேவனுடைய கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறாங்க, ஒவ்வொரு சத்தியத்தையும் நீ விசுவாசத்தோட கேட்கும் போதுதான் அந்த சத்தியங்கள் உனக்கு பிரயோஜனப்படும் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். இது எபிரேயர் நாளில் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க விசுவாசத்தோடு கேட்கும் போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில அந்த கிரியைகள் நடப்பிக்கப்படும். உங்க வாழ்க்கையில கேட்கிற சத்தியங்கள் உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹலேலூயா. இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் உரைக்கிற காரியம், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளின் வல்லமைகளையும் அகற்றுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறாங்க. அதுக்கு முதலாவது அவர் அகற்றுகிறேன் என்று சொல்லிடுவாரு. ஆனா நாம என்ன செய்யணும்? அதுக்கு தகுதியுள்ள பாத்திரவான்களாக நிலைநிறுக்க வேண்டும் என்று தேவனுடைய கர்த்தர் விரும்புகிறார். ஹலேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமாகவே நம்ம ஒரு காரிருளுக்குள்ள மூடி இருக்கிறோம். அப்ப அந்த உலக பிரகாரமா இருக்கிற காரிருளை நம்ம முதல்ல அகற்றினாதான் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த வேதத்துல இருக்கிற சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய கண்கள் நம்முடைய இருதயத்துக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, அப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்ம கண்கள் திறந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? ஆவிக்குரிய காரியங்களை குறித்து கர்த்தர் உறவாடி கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்ம வேதத்தை படிக்க ஆரம்பிப்போம். வேதம் படிக்கும் போது நம்முடைய கண்கள் இன்னும் தெளிவடைய ஆரம்பிக்கும். எப்படி யோனத்தானுடைய கண்கள் தெளிவடைந்ததோ, யோனத்தான் பாத்தீங்கன்னா அந்த தேன் எடுத்து சாப்பிட்ட உடனே என்ன செய்யும்? அந்த கண்கள் தெளிவடையும். அதே போல வேதத்தை நீங்க தியானிக்க 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 உங்க கண்கள் தெளிவடைய ஆரம்பிக்கும் என்று தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையில
நம்முடைய வாழ்க்கையில இருக்க இருள் அகற்றப்படணும், நம்முடைய வாழ்க்கையில இருக்க காரிருள் நம்மளை விட்டு விலகணும், நம்முடைய வாழ்க்கையில விடிய காலத்தின் வெளுப்பை போல இருக்கிற தன்மைகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகணும். ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு சொல்ற கார் மேகங்கள், சிலருக்கெல்லாம் ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா மேகமா அப்படி மேகங்களா மூடப்பட்டு இருக்கும், அப்படினால நம்முடைய ஜபத்துக்கு பலன் இல்லாம போயிரும். ஹல்லேலூயா. பதில் வேணும்னா முன்னாடி இருக்கிற எல்லா காரிருளை நீ அகற்றி போட்டுட்டு தேவ தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து மஞ்சாடி நிற்கும் போது உனக்கு முன்பாக பாதைகள் செவையாக்கப்படும் மகனே மகளே. ஹல்லேலூயா. ராஜ்யங்கள் எல்லாம் கொந்தளிக்கும் காலங்கள் வரப்போகிறது, ஒரே ஆட்சிக்குள்ள தள்ளப்படும் காலங்கள் வரப்போகிறது. மிருகத்தினுடைய அப்பமாக்கு சூத்திரண்டாடி ஆட்சியா இருக்கும், அதாவது அந்த அப்படிப்பட்ட ஒரு தன்மைக்குள்ள தள்ளப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்திகிறிஸ்துடைய நாட்கள் நடக்க போகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி இருக்கும்னா எல்லாமே கொடூரமாக காணப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளப்படாம நம்ம இருக்கணும்னா நீங்க முழு இருதயத்தோடு தேவநகைய கர்த்தர் அப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அப்ப உங்க வாழ்க்கையில தேவநகைய கர்த்தர் அவசியமாக கண்டிப்பா அவர் இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம துதிச்சு பாட ஆரம்பிக்கும் போதே உங்க வாழ்க்கையில இருக்க காரியங்கள் விலகிறோம். ஹல்லேலூயா. அப்பமா கிறிஸ்தவரே, தேவனுக்கு கத்தர் பாருங்க இன்னொரு ஊமை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறாங்க பாருங்க. வேதத்துல வந்து சிசுராவை குறிச்சு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 4:5 இருக்கிறது. சிசுராவை குறிச்சு பாத்தீங்கன்னா அநேகருக்கு தெரியக்கூடிய ஒரு சம்பவம். அப்பமா கிறிஸ்தவர்களா இருந்தா நிச்சயமா அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுல பாருங்க, ஒரு சின்ன ஓமை நம்மளுக்கு இந்த நிமித்த கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஏகூத் பாத்தீங்கன்னா மரணம் அடைந்த பிற்பாடு இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் தேவநகை கத்திற்கு பொல்லாப்பான காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் பொல்லாப்பான காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறார்கள். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கோம், அப்பா நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு திருப்தியா இருந்துச்சு, நம்மளுக்கு நல்ல வீடு, செல்வம், ஐஸ்வர்யத்தினால, பிள்ளைகளினால, எல்லா விதத்திலையும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு கத்திர தேடுவோமா? கண்டிப்பா தேட மாட்டோம். ஹல்லேலூயா. உடனே என்ன செய்வோம், நம்மளுடைய மாம்சத்தின்படி நம்ம நடக்கிறவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. நம்மளுடைய விருப்பத்தின்படி நடக்கிறவர்களா இருப்போம். அது நிமித்தம்தான் நம்ம என்ன செய்யறோம், பாவத்துக்குள்ள தள்ளப்பட்டு விடுகிறோம். அது நிமித்தம்தான் என்ன செய்யறோம், பூமிக்குரிய காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கிறவர்களாய் மாற்றப்பட்டு விடுகிறோம். இந்த உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள விலத்தள்ளப்பட்டவர்களாய் நம்ம என்ன பண்ணுகிறோம், செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். பாருங்க, அதே போல அந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க, ஏகூத் மரணம் அடைந்த பிற்பாடு இவங்க என்ன செய்யறாங்க, தேவனுடைய கர்த்தருக்கு மறுபடியும் பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்ப பொல்லாப்பான காரியத்தை செய்யும் போது தேவனுடைய கர்த்தருக்கு கண்டிப்பா எரிச்சல் உண்டாகும். நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய கர்த்தர், நம்ம எத்தனை முறை நம்ம இப்படிதான் என்ன செய்யறோம், பாவத்துல விழுந்துடுறோம், விழுந்தாலும் மறுபடியும் தேவனுடைய கர்த்தர் இடத்துல என்ன செய்யறோம், அப்பா எனக்கு மன்னிங்க, தெரியாம செஞ்சுட்டு அறியாம செஞ்சுட்டு தயவு செஞ்சு பண்ணி, ஒரு முறை நீ அறியாம செய்யலாம், மறுமுறையும் மறுபடியுமாக நீ ஒரு பாவத்துக்குள்ள நீ விலத்தள்ளப்பட்டாயானால் நீ அறியாம செய்ததுக்கான அர்த்தம் கிடையாது, நீ தெரிந்தே தேவனுடைய கர்த்தருக்கு விரோதமாக நீ எழும்புகிறாய் என்பதற்கான அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாங்க, மறுபடியும் தேவனுடைய கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்களை, பொல்லாங்கன காரியங்களை செய்த உடனே தேவனுடைய கர்த்தர் என்ன செய்யறாங்க பாருங்க, இந்த கானானியர் இடத்துல என்ன பண்றாங்க, அந்த இஸ்ரவேலர்களை விட்டு போட்டுறாங்க. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எப்படி நடக்கும்னா, நம்ம மறுபடியும் நம்ம பாவத்துக்குள்ள விழுவோம், விழுந்துட்டு தேவனுக்கு கத்திரத்துல அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்ன செய்வோம், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறவர்களா இருப்போம். எவ்வளவு நாட்கள் மன்னிப்பாருன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நம்ம நினைக்கிற 70 முறை நம்ம அப்பா மன்னிக்கிற தகப்பன் தான் நிச்சயமா உண்டு, இல்லவே இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்கும் ஒரு எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. இப்ப வந்து நம்ம எதை எப்படிப்பட்ட கட்டத்துக்குள்ள இருக்கிறோம்னா, இப்பொழுது நம்ம கடைசி காலத்துக்கான சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கிறோம். இது எல்லாம் பல வருஷம் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், இல்லவே இல்ல, கூடிய சீக்கிரத்துல தேவனாகிய கர்த்தருடைய வருகை சமீபம் ஆயிற்று. அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் காலத்துக்குள்ள நம்ம தள்ளப்பட போகிற காலங்கள் வரப்போகிறது, மிகப்பெரிய ஒரு பஞ்சத்துக்குள்ள தள்ளப்பட போகிறோம். ஹல்லேலூயா. அப்பமா கிறிஸ்தோத்ரன் டாடி, அது எல்லா விதத்திலயும் இருக்கும் அந்த பஞ்சம். அது எந்த விதத்துல, உணவு வகைகள் மாத்திரம் இல்ல, எல்லா விதத்திலுமே அந்த பஞ்சங்கள், கொடிய பஞ்சங்கள், அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்துக்குள்ள நம்ம தள்ளப்படுக போகிற காலங்கள் வரப்போகிறது. அப்பமாக்கு நீங்க நிர்விசாரமா தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இருந்தோம்னா ஒரு நாள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது வரும். ஹல்லேலூயா. அப்ப மரணம் அந்த நாட்கள்ல நிச்சயமா உண்டு, ஆனா மறித்து நீ உயிர்ப்பு தேவனுக்கு கத்துடைய நியாய தீர்ப்பு நாள்ல அப்பமா கிறிஸ்தவரண்டாடி உன்னுடைய ஆத்துமா பரலோக ராஜ்யத்துக்கு போகுமா, இல்ல பயிரி நரகத்துக்கு பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுமாங்கிறது தான் இந்த இடத்துல கேள்விக்குறி.
அதுல நாம எப்படி இருக்கிறோங்கிறத நம்மளையே நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டோம்னா நிச்சயம் அவங்க கண்கள் திறக்கப்பட்டுருச்சுன்னா நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். ஹலேலூயா. நம்ம இப்படியே என்ன செய்யறோம், மன்னிப்பு கேட்கிறவர்களா இருக்கோம். பாருங்க அந்த இடத்துல திரும்பவும் அவங்களுக்கு என்ன ஆகுது, தேவனங்கை கத்தர் கானானியருடைய கையில விற்று போட்டுறாரு. விற்று போட்ட உடனே அங்க பாத்தீங்கன்னா சிசரா, அப்பா சேனாதிபதியின் தலைவரா சிசரா வர்றாரு. ஹலேலூயா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 20 வருஷம் அவங்க கைகளுக்குள்ள அடிமைத்தனமா இருக்கிறார்கள். 20 வருஷம் அந்த அடிமைத்தனத்துல இருக்கும் போது சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஹலேலூயா. இன்னைக்கு நாமளும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் என்ன செய்கிறோம், செயல்படுகிறவர்களா இருக்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம கிட்டத்துல இல்ல. ஹலேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஆலயத்துக்கு எல்லா விதத்துல நம்ம பெஸ்டா செய்யறவர்களா இருக்கிறோம். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழுகிறேன்னு சொல்றோம், வாய் நிறைய பேசுறோம். ஆனா இருதயம் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது. இருதயம் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிறது. ஹலேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு நடக்கல அப்படின்னா உடனே என்ன செய்யற, அவரை தூசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அது மாத்திரமல்ல, சிலருடைய வாழ்க்கையில இந்த இஸ்ரவேலர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 20 ஆண்டுகள் என்ன செய்வாங்க, அடிமைத்தனமா இருக்கிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில தேவனகே கர்த்தர் 3 மாதம் அடிமைத்தனத்துல வச்சிருப்பாரு, இல்ல 10 மாதம் வைக்கலாம், 40 வருஷங்கள் வைக்கலாம், 40 மாதங்கள் 40 நாட்கள் வைக்கலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா வருடக்கணக்காக இருக்கலாம். ஹலேலூயா. சிலருடைய வாழ்க்கையெல்லாம் சிறையிருப்பு 10 ஆண்டுகள் ஆனாலும் அவங்க அந்த போராட்டத்துக்குள்ள இருப்பாங்க. எவ்வளவு ஜெபிச்சாலும் மேற்கொள்ள முடியாது. தேவனகே கர்த்தர் சொல்லுவார், இதற்கான எண்டு இன்னும் வரல மகளே, இன்னும் முடிவுக்கான காரியம் வரல. அவங்களுக்காக நம்ம பரிந்துரைத்தாலும் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் இராது. ஹலேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா இதே போல அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஹலேலூயா. தேவனகே கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நம்ம நடக்கும் போது முதலாவது அவருக்கு ஒரே ஒரு காரியம் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, தேவனகே கர்த்தருக்கு கொடுக்கிறது கீழ்ப்படிதல். ஹலேலூயா. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவரு நம்மளுக்கு இப்போ உங்க வீட்டு தகப்பன் உங்களுக்கு உங்க பிள்ளைகளை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லும் போது கீழ்ப்படுதலோட செஞ்சா அந்த தகப்பன் சந்தோஷப்படுவாரு. அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைக்கு மேலும் மேலும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு அன்பு அந்த தகப்பனுக்குள்ள ஏற்படும். அதே போலதான் ஜீவனுள்ள உயிருள்ள தகப்பனுக்கும். ஹலேலூயா. அப்பமா கிறிஸ்தரண்டடி, என் பிள்ளை என் சத்தத்துக்கு இன்னைக்கு கீழ்படிஞ்சிருக்கா, என் வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கா, நான் இந்த காரியத்தை செய்யாதேன்னு சொன்னா அதுல இருந்து என் பிள்ளை விலகி இருக்கா, இல்ல இந்த காரியத்துக்கு இந்த இடத்துக்கு போன்னு சொன்னா என் பிள்ளை என்ன செய்யறா, முதலாவது சொன்ன காரியத்தாங்க, நான் என்ன நடக்குமோ தெரியாது, சொல்லிட்டாரு நான் போனோம் அவ்வளவுதான். ஹலேலூயா. இப்படி நீங்க அவருடைய சத்தத்துக்கு, சொந்த தகப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது போல, அதை விட உயிருள்ள தகப்பனுக்கு நீங்க செவி கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஹலேலூயா, உங்களுக்கு பலன் உண்டு, உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூப்பரான தகப்பன். அதாவது அவருக்கு அப்ப அவரை வர்ணிக்கிறதுக்கு அவரை ஒவ்வொரு வார்த்தையினால எவ்வளவு சொன்னாலும் பத்தாது, அவரை துதிச்சு பாடுகிறதுக்கு ஒவ்வொரு வார்த்தைகள்னால எவ்வளவு புகழ்ந்தாலும் பத்தாது. உண்மையாவே நான் சொல்லுவேன், எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கர்த்தரை இதே போலதான் ஒவ்வொரு காரியத்தையும் அக்யூட்டா தேவனுடைய கர்த்தரை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்து உண்மையாவே எங்க வீட்டுக்கு எல்லாருக்குமே அவர் தகப்பனாயிருக்கிறார். ஹலேலூயா. அப்ப அம்மாக்கு சொல்ற அப்படிப்பட்ட ஒரு அருமையான தகப்பன். ஆனா நம்ம என்ன செய்ய முடியறது இல்ல, புரிந்து கொள்ள முடிகிறது இல்ல. ஏன்னா நம்முடைய கண்கள் கட்டப்பட்டு இருக்கு, சத்ருவான நம்முடைய கண்களை கட்டி வைத்து இருக்கிறான். ஹலேலூயா. நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமில்லாம செய்த அருவறுப்பு நிமித்தம் நம்முடைய கண்கள் எல்லாம் என்ன ஆயிருது, கட்டப்பட்டு இருக்கிறது. இன்னொரு காரியம் பாருங்க, தேவனுக்கு கர்த்தர் கொஞ்ச நாட்கள் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டே இருப்பாரு. இல்ல முடியல, நீ திரும்பவும் உன்னை நான் எழுப்ப, எப்படியாவது உன்னை நான் உயிர்ப்பிக்கிறேன்னு அவர் நினைச்சிட்டாருன்னா சத்ருடைய கையில உன ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். எப்படி இந்த இஸ்ரவேலர்களை சிசராவுடைய கையில ஒப்பு கொடுத்தாரோ, அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ள ஒப்பு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் உன்னையும் சத்ருடைய கையில ஒப்பு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹலேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம என்ன செய்வோம், நம்மளுக்கு உதவுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்கறதுக்கு கூட ஒருத்தரும் வர மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில
நாம யார பிடிப்போம் தெரியுமா? உயிருள்ள தகப்பனை இப்ப சார்ந்து நிக்க ஆரம்பிப்போம். ஆனா பாருங்க, அது இந்த நடைமுறையிலே நீ இப்படி செயல்படும் போது உன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க, ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற மகளா மகனா நீ மாற்றப்பட முடியும். ஏன்னா அது இந்த நாட்கள்ல நீ செய்யாத பட்சத்துல எனும வரப்போற வாதைகள் ஊற்றப்படும் நாட்களில் அப்ப வெறும் ஸ்டேட்டா நியாய தீர்ப்பு மட்டும்தான் மகனே மகளே. யோசிச்சு பாரு, அன்னைக்கு நம்மளுக்காக இரக்கம் பாராட்டி அன்னைக்கு நீ எத்தனை முறை அப்பா என்ன ரச்சிங்க, மீட்டடுங்க, என்ன சுத்திகரிங்க, நோ தேவனுக்கு கத்த சொல்லுகிறார். அப்ப அம்மாக்கு சொல்ற, அன்னைக்கு உனக்கு முடிவு உண்டாயிச்சு என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாரு மகளே, நோய் அதாவது அந்த எல்லக்குள்ள உன்னால போக கூட முடியாது, ஸ்டேட்டா நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டு விடுவோம். மகளே, தேவனுக்கு கத்த நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறது எல்லாமே உன்னுடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமா, இல்ல உன்னுடைய ஆத்மா நான் நரகத்துக்குள்ள தள்ளப்பட போகிறதா? இந்த ரெண்டு கேள்விக்கான விண்ணப்பத்தை தான் தேவனுடைய கர்த்தர் இப்பொழுது நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. நீங்க நுணுக்கமா கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நுணுக்கமா உங்களை சீர் செய்து கொண்டீர்களே என்றால் இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. பாருங்க, அப்ப என்ன செய்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் போராடுறாங்க. அப்பா நீங்க என்ன செய்யுங்க, மறுபடியும் எங்களை உயிர்ப்பீங்க, எங்களை மன்னிச்சு எங்களை உயிர்ப்பீங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களுக்கு விடுதலை வேணும். இன்னைக்கு நாம கேக்குறோமா இல்லையா? ஹல்லேலூயா. ஆனாலும் இப்ப உள்ள நாட்களுக்குள்ள தேவனுடைய கர்த்தருடைய இந்த வாதைகள்லாம் ஊற்றப்படுவதற்கு முன்பாக உள்ள நாட்களுக்குள்ள நீ இப்படி மனதுருக்கத்தோடு தேவனுடைய கர்த்தரிடத்துல நீ கேட்டாயானால் தேவனுடைய கர்த்தர் உனக்கு அந்த வேலையில உன்னை உயிர்ப்பித்து உன்னை கரம்பிடித்து தூக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல அவங்க கேட்ட உடனே தேவனுடைய கர்த்தர் அவங்களுக்கு ஜனங்களை விசாரிப்பதற்காக தெபோரா இருக்கிற தீர்க்கதரிசி அந்த எல்லைக்குள்ள அனுப்புறாங்க. ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி அந்த எல்லைக்குள்ள அனுப்பின உடனே அந்த அம்மா அங்க நியாயம் விசாரிக்கிறவர்களா அந்த உள்ள செயல்பட ஆரம்பிக்காங்க. பாருங்க, அந்த இடத்துல யுத்தம் பண்ணுவதற்காக ஆயத்தமாகி என்று தேவனுடைய கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி சிசராவோட யுத்தம் பண்ணுவதற்காக பாராக் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாராக் என்ன பண்றா, அந்த தெபோரால நீங்க வந்தாதான் நானும் அந்த இலக்குல போவேன் அப்படின்னு சொன்னேன். இந்த தீர்க்க தரிசி இந்த அப்ப தெபோரால என்ன செய்யறாங்க, கூடவே போகிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, நீ சிசராவோட யுத்தம் பண்ண புறப்படுவாய், ஆனா அந்த சிசராவை தேவனுடைய கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன், ஒரு யாகேலுங்கிற ஒரு மகளுடைய கையில ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல பாருங்க, சிசராவோடு போய் அந்த எல்லைக்குள்ள போய் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, அவனுடைய சேனைகள் கவிழ்க்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இதுல ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த சிசரா என்ன செய்யறாரு, யுத்தத்துல அப்பமா கிறிஸ்தவ தோல்வியுற்று நடந்து நடப்பயணமாக போகிறார். போகும்போது தேவனுடைய கர்த்தர் ஒரு பெண்ணின் கையில அவரை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த யாகேல் வந்து ஒரு பெண், அந்த பெண்ணுடைய கையில அந்த சிசரா என்ன செய்யறாரு, அந்த ஜனங்களை வழி நடத்தின ஒரு மனுஷனை, கொடுமைக்கு அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருந்த அந்த மனுஷனை ஒரு பெண்ணின் கையில ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு பெண்களா இருக்கிற நீங்க யாவரும் எப்படி இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பெண்ணா இருக்கிற நாம எப்படி இருக்கோம், யுத்தத்துல மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமா, இல்ல அந்த யுத்தத்தை அப்பமக்கு சுத்திரண்டடி யுத்தத்தை ஜெயிக்க முடியாதபடி போராடி கொண்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. யுத்தத்தை நாம மேற்கொள்ள பழகி கொள்ளணும். யுத்தத்தை மேற்கொள்ள பழகிறது மிகவும் கடினமான காரியமாக இருக்கலாம், யாவருக்குமே கடினமா, எதையுமே ஈஸியா சுலபமா பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காரியத்தை ஒரு கிருபைக்குள்ள நம்ம வழிநடத்தப்படணும்னா, ஒரு காரியத்தை நம்ம மேற்கொள்ளணும்னா, தேவனாகிய கர்த்தரோடு உட்கார்ந்து உட்கார்ந்து கேட்க 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 கண்ணீரோடு அவரோடு பேச பேச இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா, மிகவும் நொறுங்கொண்டு போயிருக்கும். ஹல்லேலூயா. அதை சொல்ல தெரியாது, ஆனா அந்த அளவுக்கு நம்ம இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு அப்படி உட்கார்ந்து தேவனோடு நீ கேட்க 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 தேவனாகிய கர்த்தர் உன்னோடு போராடுகிற வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உங்கள் யாருக்குமே கட்டளையிட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ஜீவனுள்ள தகப்பன் இருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த அம்மாவோட கையில ஒப்பு கொடுத்துட்டாரு தேவனாகிய கர்த்தர். அந்த அம்மா அழக உள்ள கூட்டிட்டு போய் என்ன செய்வாங்க, அப்பா ஜமக்காலத்தினால மூடி அவருக்கு நல்ல பால் எல்லாம் கொடுத்து அவன் தாயாசமாய் தூங்கும் போது நல்லா இருந்த நித்திரையோடு தூங்கி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா அந்த நேரத்துல அப்பாமா கிறிஸ்தத்துல அவனுடைய நெச்சியில அப்பாமா கூட ராணி எடுத்து அவளை அடித்து போடுகிறாள். ஹல்லேலூயா. அது புதைக்கப்படுகிறது,
அப்பா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்ருவோட தலையை தேவனகத்தை நசுக்கி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யாரா இருந்தாலும் நீ தேவனகைய கத்திரத்துல போராடி தேவன் சமூகத்துல நிற்கும் போது உனக்கு விரோதமாக எழும்புகிற அம்புகளை மாந்திரிக வல்லமைகளை உனக்கு விரோதமாக வேலையில போராட்டமா, உனக்கு வீட்டுல அப்பா கிறிஸ்தவத்துல போராட்டமா, வியாபார ஸ்தலத்துல போராட்டமா, இல்ல வீட்டுல பலவீனமா, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு முன்பாக நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட சம்பவத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உங்க கையில கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையில இருக்க காரியங்களை விலக்கி போடுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இல்ல பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, அடிமைத்தனம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி அவங்க கேட்கும் போது அப்பா தேவனகைய கர்த்தரிடத்துல மன்றாடும் போது தேவனகைய கர்த்தர் அவங்களுக்கு ஒரு துணை ஏற்படுத்துகிறார், அவங்களுக்கு ஒரு மனித தயவை உண்டாக்குகிறார். இதே போல உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய யுத்த போராட்டங்கள் அநேகம் உண்டு, உலக பிரகாரமா போராட்டங்கள் இருக்கும். அப்பமா கிறிஸ்தர எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு உன்னுடைய முழங்கால் மட்டும்தான் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனகைய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய முழங்காலால மட்டும்தான் உனக்கு ஜெயம் எடுக்க முடியும். உங்களுக்காக ஊழியர்கள் ஜெபிப்பாங்க நிச்சயமா. இன்னைக்கெல்லாம் யாரும் ஒவ்வொருத்தருக்காக பாரப்பட்டு ஜெபிக்க அப்ப அவ்வளவு இறுதி நொறுங்குண்டு ஜெபிக்கிறது அநேக இடத்துல காண முடியறது இல்ல. ஆனா உண்மையா ஜெபிக்கிற பிள்ளைகளும் உண்டு. நம்ம வந்து அப்படிப்பட்டவங்களை நாடி நம்ம போகிறது இல்ல. ஹல்லேலூயா. நம்ம யாருக்கிட்டயாவது போய் ஜெபிக்கணும். நம்ம சிந்தா அப்படிதான் இருக்கும். நம்ம ஒரு சூழ்நிலை, நம்ம வீட்டுக்குள்ள காரியங்கள் வந்துருச்சுனா, நம்ம வீட்டுக்குள்ள கடன் வந்துருச்சுனா, நம்ம வீட்டுக்குள்ள ஜெயம் எடுக்க முடியலன்னா, படிப்படி பலவீனம் மருத்துவமனை இப்படியாக நீங்க செயல்படுவது உண்டானால் உடனே என்ன நினைப்போம், அது மருத்துவத்துக்கு செலவு பண்ணணும் முடியலையா, உடனே ஏதாவது ஒரு ஊழியர்கிட்ட போகணும். தேவனுடைய கர்த்தர் எச்சரிக்கிறார், உனக்கு அழகான முழங்கால்களை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு சரீரங்கள் முழுமையாக இல்லாம இருக்கிறது. ஆனா எனது அருமையான சனமே, தேவனுடைய கர்த்தர் நம்மளுக்கு நல்ல சரீரங்களை கொடுத்து அவயங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்பட முடியவில்லை. இன்னைக்கு அவயங்கள் இல்லாத பேர்களுக்கு கூட எத்தனையோ பேர் தேவனகைய கர்த்தரை இறுக்க பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க மகனே மகளே, உன்னுடைய முழங்கால்னால எப்படிப்பட்ட யுத்தத்தை உன்னால ஜெயிக்க முடியும், தேவனுடைய நாமத்தினால. பாருங்க, இந்த இடத்துல யாகனுடைய கையில ஒப்பு கொடுத்திருக்காரு. ஆனா யுத்தம் பண்ணினதோ பாராக்கு. இதுல ஒரு பெஸ்டான ஒரு வசனம் தேவனகைய கர்த்தர் கொடுத்திருப்பார் பாருங்க. வானத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் சிஸ்ராவோட யுத்தம் பண்ணினார். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களில் இருந்து, நட்சத்திரங்கள் அயனங்களில் இருந்து யுத்தங்கள் பண்ணின. அந்த தெபோரால என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாட்டா பாடுகிறாங்க. அந்த இடத்துல அவங்க தேவனாகிய கர்த்தர துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. யுத்தத்துல ஜெயிச்சோன்னு அவங்க துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல யுத்தம் பண்ணினது யாரு, பரலோக தகப்பன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள உயிருள்ள ஜீவனுள்ள தகப்பன் வானத்திலிருந்து யுத்தங்களை மேற்கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. சிசராவுக்கு விரோதமாக அந்த வானத்திலிருந்து யுத்தம் செய்யப்பட்டது, யுத்தம் பண்ணப்பட்டது. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் தேவனகைய கர்த்தரப்ப அந்த பூமியில நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு நம்மளால செயல்பட முடியல அப்படின்னா, நீ தேவனகைய கர்த்தரத்துல மஞ்சாடி கொண்டிருந்தாயானால், அப்பமா கிறிஸ்தர சிலருடைய வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா உறவுகள் நிமித்த போராடுவாங்க. ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா சத்ருண்டி நிமித்தம் செய்வனை கட்டுகளை நிமித்த போராடி கொண்டிருப்பாங்க. ஆனா நீ முழு இருதயத்தோடு தேவனகைய கர்த்தரை சார்ந்து நின்றாயானால், மகனே மகளே, உனக்காக ஜீவனுள்ள தேவனகைய கர்த்தர் வான மண்டலத்துல யுத்தத்தை ஆயத்தப்படுத்தி இருப்பார். உனக்காக அவர் யுத்தத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா ஒரு யுத்தம் நடக்கும் போது, அப்பா பரலோகத்திலிருந்து மழை வானத்துல பயங்கரமா மழை வந்துச்சுன்னா, அப்ப அந்த குதிரையுடைய சேனைகள் எல்லாமே செயலிழந்து விடும். எதுலையுமே யுத்தத்துல ஜெயிக்க முடியாதபடியான சூழ்நிலைகள். தேவனகைய கர்த்தர் என் பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவன என்ன உடைக்கணும் அப்படின்னு அவர் திட்டம் பண்ணினாரே என்றால், உனக்கு முன்பாக வான மண்டலத்துல பொல்லாத சேனைகளுடைய ஆவிகளோடு போராடி கொண்டு தேவனகைய கர்த்தர் யுத்தத்தை ஜெயித்து அப்ப உன்னை ஜெயம் எடுக்கிற வாழ்க்கைக்குள்ள திகழ வைப்பார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை அப்பொழுது ஆச்சரியமானவைகளாய் இருக்கும். ஏன்னா என்னுடைய காரியத்துல தேவனகைய கர்த்தர் படிப்படியாக எனக்கு முன்பாக போராடுகிற யுத்தம் எல்லாமே, ஒரு பக்கம் சத்ரு நிமித்தம் போராடுவான் யுத்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியாதபடி, ஒரு பக்கம் மனிதர்கள் நிமித்தம், இப்படி பலவிதமான காரியத்தை நிமித்தம் போராட்டங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஆனா எனக்காக யுத்தம் பண்ணுகிற தகப்பன் வானம் மண்டலத்துல யுத்தம் பண்ணி கொண்டிருப்பார். ஏன்னா அந்த யுத்தத்தை கண் கூட காண்பித்து கொடுத்தே தேவனகைய கர்த்தர் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. மிகவும் பிரமிப்பாய் இருக்கும்.
அந்த வேலையில ஹலேலூயா. அதே போலதான் நீங்க உங்க வாழ்க்கையில அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரண்டாடி உங்க முழங்கால்களை தேவனுடைய கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல உங்களை கதறி ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்க காரிருள் விலகும். உங்களோட போராடுகிற எல்லா யுத்தங்களையும் உங்களால மேற்கொள்ளக்கூடிய பலத்தையும் அதிகாரத்தையும் உங்களுக்குள்ள தந்திருக்கிற தகப்பனா இருக்கிறார். ஹலேலூயா. தேவனுடைய கர்த்த சொல்லுகிற ஒரு காரியம், நாம இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், பாட கண்டு பயப்படுகிறோம். ஹலேலூயா. அப்பா அம்மா கிறிஸ்தவத்துறோம். முதல்லாம் நான் அப்படிதான் சொல்லுவேன், அப்பா பாட எனக்கு வேண்டாம், நீங்க என்ன செஞ்சிருங்க, பாடலாம் நீங்க மேற்கொண்டுருங்க, நன்றி சொல்றதுக்கு மாத்திரம் எனக்கு என்ன கிருபைகளை கொடுங்கன்னு சொல்லுவேன். ஆனா ஒவ்வொரு கிறிஸ்தவனா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, பாடுகளை தாண்டி வரதான் செய்யணும். ஹலேலூயா. அப்பதான் எனக்கு படிப்படியா, நான் என்னைக்கு சொல்லும் போதெல்லாம் அன்னைக்கு தேவை கேட்க எனக்கு அந்த காரியங்களை செய்து கொடுத்து விடுவார். அதுக்கப்புறம் படிப்படியாக எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஹலேலூயா. அதை தாண்டி நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளுக்குள்ள தேவ பலன் பெருகும். ஹலேலூயா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். தேவன் கேக்கத்தை சொல்லுகிற ஒரு காரியம், நீ அப்பா தேவ சமூகத்துல நீ கிறிஸ்தவனா இருந்தால் மாத்திரம் பத்தாது, நீ கிறிஸ்தவனா இருக்கும் போது இந்த பாடுகளை தாண்டி வரும்போது தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ வெட்கப்படாமல் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற மகனா மகளா எழும்பு என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹலேலூயா. நம்ம தேவனுடைய கர்த்தருக்கு பின்னாக நம்ம நடக்கணும்னா சிலுவை சுமந்து கொண்டுதான் போகணும். அந்த சிலுவை இல்லாம நம்மளால எதுலையுமே ஜெயம் எடுக்க முடியாது. அந்த ஒவ்வொரு வாழ்க்கையில எப்படி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களா வர வரைக்கும், ஒரு பிளஸ் டூ வரைக்கும், அதுக்கு மேல வரைக்கும் நம்ம எக்ஸாம் எழுதி எழுதி பாஸ் ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்த லெவல், அடுத்த ஸ்டேஜ், அடுத்த கிளாஸ். அப்பமா கிறிஸ்தோத்ர இதெல்லாம் நடைபெறும். இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருடைய சிலுவை சுமக்கும் போது ஒவ்வொரு பாடுகளையும் தாண்டி தாண்டி நம்ம ஜெயம் எடுத்து அப்பா நிற்கும் போது தேவனுக்கு கர்த்த சொல்லுகிற காரியம், அப்பா அதிலிருந்து நீ ஜெயம் எடுக்கும் போது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ வெட்கப்படாத என்று தேவனுக்கு கர்த்த விண்ணப்பிக்கிறார். ஹலேலூயா. அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரன் அடி. அது மாத்திரமல்ல பாருங்க, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை தேவனுடைய கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்க. இது 1 பேதுரு 4 இருக்கிறது. ஹலேலூயா. மாம்சத்தில் பாடுபடுகிறவன் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். நம்ம மாம்சத்தின்படி பாடுபடும் போது மனுஷருடைய இச்சையின்படி நம்ம நடக்காம தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் நம்ம மாற்றப்படணும். நம்ம மனுஷனுடைய விருப்பத்தின்படி நம்ம நடக்கும் போது பாவத்துக்குள்ள தள்ளப்பட்டு விடுகிறோம். அததான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த பாவத்தை விட்டு விலகணுமே என்றால் அப்பா மனுஷருடைய இச்சையின்படி நடக்காத என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹலேலூயா. அது மாத்திரம் அல்ல பாருங்களேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷியோ நாம என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் பழைய பாவத்துக்குள்ள நம்ம பயங்கரமா தள்ளப்பட்டு இருக்கிறோம். அந்த பாவத்துல இருந்து நம்ம ஜெயம் எடுப்பதற்காக ஒரு சில சூழ்நிலைகள்ல நம்ம என்ன செய்யறோம், தேவனுடைய கர்த்தரை இருக்க பிடித்துக் கொள்ளுகிறோம். தேவனுடைய கர்த்தர் நம்ம மேல போடப்பட்ட திட்டத்தின்படி நம்ம என்ன பண்றோம், உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உருவாக்கப்பட்ட பிற்பாடு அப்பா அவருடைய ரட்சிப்பு நம்மளுக்குள்ள உண்டாகிறது. அதுக்கு பிற்பாடு நம்ம அவருக்காகவே வாழுகிற பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்படுகிறோம். அப்படி நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது தேவனுடைய கர்த்தர் கொருகிற ஒரு காரியம் பாருங்க, அப்ப அந்த நாட்கள்ல நம்முடைய உறவுகள் நம்ம கூட இருப்பாங்க. நம்ம பாவத்துல இருக்கும் போது அப்ப நம்ம எப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள எல்லாம் இருந்திருப்போம்னா, களியாட்டி, காம விகாரம், அப்பா பொய் சொல்லுதல், அப்பமா கிறிஸ்தவ தேவனுக்கு விரோதமான அருவருப்புகளை செய்தல் விக்கிரக ஆராதனை செய்தல் அது மாத்திரமல்ல மதுபானத்துக்கு அடிமை இருத்தல் அப்பமா கிறிஸ்தவ அடி இச்சைக்குள்ள தள்ளப்பட்டிருப்போம் பாவ வாழ்க்கை இப்படிப்பட்ட பலவிதமான பாவ வாழ்க்கையை சுமந்து கொண்டிருந்திருப்போம் ஆனா அந்த பாவ வாழ்க்கையில இருந்து நம்ம ரட்சிப்பு கேட்ட வஸ்திரம் நம்ம மேல உடுத்தப்பட்ட உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நம்முடைய பாவங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம அவருக்குள்
அதோட நம்ம கூட இருக்கிற உறவுகள் ஆனாலும் சரி, நண்பர்கள் ஆனாலும் சரி, உன்னை குறித்து தூஷணம் பேசுகிறவர்களாய் செயல்படுவார்கள். உன்னை குறித்து ஆச்சரியமான வார்த்தைகளாய் இருக்கும். உன்னை பார்க்கும் போது இது எப்படி நடந்துச்சு, இது ஆச்சரியமா இருந்து உன்னை தூஷிப்பவர்களாய் செயல்படுவார்கள். ஏன்னா இன்னைக்கு அநேகம் பேர் பாத்தீங்கன்னா, தேவனுடைய கர்த்தர் ரட்சிப்பு ஒரு மனிதனை தெரிந்தெடுத்த பிற்பாடு அவருடைய நண்பர்களா இருக்கட்டும், அவருடைய உறவுகளா இருக்கட்டும், என்ன செய்யறாங்க, அவங்கள தூச்ச ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்ப இவன் இப்படிப்பட்ட பாவத்துல இருந்தானே, எப்படி இதுல ஜெயம் எடுத்திருக்க முடியும்,
முன்பாக மண்டியிடுகிறியே, இது உனக்கு நியாயமா? இப்படிதான் கேள்வி கேட்பது உண்டு. ஹலேலூயா. அப்ப உடனே நம்ம சிந்தை என்ன செஞ்சிட கூடாது, துவண்டு போகாதபடி அவனை முறியடிச்சு தள்ளி தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் உயிருள்ளவர் அப்படின்னு சொல்லி நீ அவரை மூடி இறுதியத்தோடு மறுபடியும் தேவ சமூகத்துல நின்னு எலும்பு ஆரம்பிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாயிருக்கும். ஆனா கத்த சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க, உனக்கு விரோதமாக இப்படி பேசுகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, நீ என்ன செய்யாத, மறுபடியும் விழுந்து போகாதபடி, மறுபடியும் பாவத்தை நோக்கி ஓடாதபடி, தேவனாகிய கர்த்தரை நோக்கி மாத்திர நீ ஓட ஆரம்பி மகனே மகளே. அது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாக இப்படி பேசுகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாயம் விசாரிக்கிற நீதிபரராய் இருக்கிற நியாயாதிபதி தேவனாகிய கர்த்தர். அப்படிப்பட்ட நியாயாதிபதியாய் தேவனாகிய கர்த்தர் நிற்கும் போது அந்த உனக்கு விரோதமாக பேசி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எனக்கு ஒப்புவிப்பார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். நியாயம் விசாரிக்கும் நாட்கள்ல உனக்கு விரோதமாக பேசினவங்க கூட கணக்கு ஒப்புவிக்கப்படும். இந்த எனது அருமையான சனமே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக தயவு, அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தயவு செய்து எழும்பாதீங்க. நீங்க ஒரு சின்ன வார்த்தை பேசுவீங்க, ஒரு டாட்டு தான் நீங்க வைப்பீங்க, நீங்க ஊந்தான் கொட்டுவீங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் நியாயம் விசாரிப்பு நாளில் நியாயாதிபதி அவர் நிற்கும் போது நீங்க அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வச்சிருக்கு, நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டிய காலங்கள் வரப்போகிறது. அதற்கு முன்பாக உன் இருதயத்தை தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரத்தை தரித்தவர்களாய் நீங்கள் மாற்றப்படுவீர்களாக என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்பாமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையுள்ள பாத்திரவான்களாக நீங்க மாறுவீங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நாம தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், நீங்கள் மனம் திரும்பி இப்பொழுது கொடுக்கிற அந்த எச்சரிப்பை கொண்டே நீங்கள் மனம் திரும்பி தேவனாகிய கர்த்தருக்கு உறுதியுள்ள பிள்ளைகளாய், சாட்சியுள்ள பிள்ளைகளாய், அவருடைய அப்பமா கிறிஸ்தவ சாட்சியின் கூடாரமாக ஆலயம் திறக்கப்பட்டது போல நீங்கள் அவருக்குள்ள மன்றாடி கேட்கும் போது உங்களுடைய இருதயம் சாட்சியின் ஆலயமாக அப்பமாங்க இருதயம் திறக்கப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போற காரியம், நாளைய தினத்துல ஆறாம் தூதர்களை குறித்து கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை ஒவ்வொரு விதமா ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பது போல சொல்லிக் கொடுத்து வருகிறார். அதனால நீங்க இதை இசப்பா அலட்சியமாக எண்ணாதபடி உங்களுடைய வாழ்க்கையில இதை அப்பா அம்மா கிறிஸ்தவத்தை கேட்கும் போதே விசுவாசத்தோடு நீ கேட்டா மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த காரியங்கள் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று என் தேவனகே கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். எல்லா கனமுச்சி உள்ள தேவன கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். அப்பா அம்மா கிறிஸ்தவத்துல நடி அடியின் இடத்துல பிரயோஜனமானவர் முற்றிலும் உங்க கருத்தை தாழ்த்தி தந்தருகிறேன். துதி கன மகிமை எல்லாம் அப்ப ஒருவருக்கு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன்ல அமைந்த தகப்பனே. ஆமே. மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.